நவராத்திரி விழா தோன்றிய வரலாறு. இந்தியா முழுவதும் ஒரே காலகட்டத்தில் கொண்டாடப்படும் திருவிழா தசராதான். ஆனால் இந்த பண்டிகைக்கு இடத்துக்கு இடம் நவராத்திரி, தசரா, துர்கா பூஜா என்று பெயர் மாறுபடும். ஆயினும் அம்மன் வழிபாடுதான் நவராத்திரி விழா. சக்தியை நோக்கி அனுஷ்டிக்கும் விரதங்களில் ஒன்றுதான் நவராத்திரி விரதம். மனிதனுக்கு அவசியமான ஆற்றலின் அதிதேவதையாக விளங்குகின்ற சக்தியை போற்றும் விரதமாக நவராத்திரி விழா அனுஷ்டிக்கப்படுகிறது. நவராத்திரியில் முதல் மூன்று நாளும் இச்சாசக்தியின் தோற்றமான துர்க்கையின் ஆட்சி காலம். இதில் இறைவன் உலகத்தை வாழ்விக்க விரும்புகின்றான். நடுவில் உள்ள மூன்று நாட்களும் ஞான சக்தியின் தோற்றமான லக்ஷ்மியின் ஆட்சி காலம். இதில் இறைவன் ஆன்மாக்களுக்கு தனு கரண புவன போகங்களை கொடுக்கும் முறையை அறிகின்றான். இறுதி மூன்று நாட்களும் கிரியாசக்தியின் தோற்றமான சரஸ்வதியின் ஆட்சி காலம். இதில் இறைவன் முன் அறிந்தவாறு அருள் வழங்குகின்றான் என்பது சிவாகமத்தின் உள்ளுரையாகும். தசரா விழா தோன்றியதற்கு ஒரு கதை உண்டு. முன்னொரு காலத்தில் வரமுனி என்ற முனிவர் இருந்தார். அவர் தவத்தில் சிறந்தவர். ஒரு நாள் அவரது இருப்பிடம் வழியாக மகா முனிவரான அகத்தியர் வந்தார். அவரை பார்த்ததும் பார்க்காதது போல இருந்த வரமுனி ஆணவச் செருக்கால் மதிக்கவில்லை, மாறாக அகத்தியரை அவமதிக்கவும் செய்தார். இதை கண்டு கோபம் அடைந்த அகத்தியர் வரமுனிக்கு கடும் சாபம் கொடுத்தார். வரமுனியே, நீ உன் உருவம் இழந்து எருமை தலையும் மனித உடலும் பெற்று இறைவியால் அழிவாய் என்றார். அக்கணமே வரமுனி எருமை தலையும் மனித உடலும் பெற்று மகிஷாசுரனாக மாறினார். முனிவர்களை கொடுமைப்படுத்த ஆரம்பித்தார். மகிஷாசுரனின் கொடுமையை தாங்க முடியாத முனிவர்கள் அன்னையை நோக்கி வேள்வி நடத்தினார்கள். அவர்கள் வேள்வியில் தோன்றிய அன்னை ஆதிபராசக்தி மகிஷாசுரனை அழிக்க விரதம் இருந்து அவனோடு போர் புரிய புறப்பட்டாள். அகில உலகையும் ஆட்டிப்படைத்த மகிஷாசுரனை அழிக்க தேவியானவள் துர்க்கை வடிவம் எடுத்தாள். 9 நாட்கள் நீடித்த போர் விஜயதசமி என்று முடிவுக்கு வந்தது. விஜயதசமிக்கு பல சிறப்புகள் உண்டு. தீய சக்தியான மகிஷாசுரனை துர்கா தேவி வதம் செய்தாள். நல்ல சக்தியின் வெற்றி திருவிழாவாக விஜயதசமி கொண்டாடப்படுகிறது. மகிஷாசுரனை அளித்த 10ஆம் நாள் தசரா விழாவாக கொண்டாடப்படுகிறது. இந்த வரலாற்று நிகழ்வை நினைவு கூறும் விதத்தில் தசரா விழாவின் போது பக்தர்கள் அம்மன் கடவுள் வேடங்களை தரித்து கொண்டாடி மகிழ்ந்து வருகிறார்கள். தசரா விழாவின் போது ஆண்கள் காளி வேடமிட்டு வருவதை பார்க்கலாம். காளி வேடத்தில் இருப்பவர்களை கண்டதும் அம்மனை நேரில் வந்ததாக பக்தர்கள் நினைத்து வழிபட்டு அருள்வாக்கு பெறுவதும் வழக்கமாக உள்ளது. கல்விக்கு உரிய சரஸ்வதி தேவியையும் செல்வத்துக்கு உரிய லக்ஷ்மி தேவியையும் வீரத்துக்கு உரிய பார்வதி தேவியையும் போற்றி வணங்கும் பண்டிகையாக நாடு முழுவதும் உற்சாகமாகவும் பக்தி பெருக்குடனும் நவராத்திரி பண்டிகை கொண்டாடப்படுகிறது. துர்கா, பத்ரகாளி, அம்பா, ஜெகதம்பா, அன்னபூரணி, சர்வ மங்களா தேவி, பைரவி, சண்டி, லலிதா தேவி, பவானி, மூகாம்பிகா என சக்தியின் அனைத்து வடிவங்களும் நவராத்திரி நாட்களில் வழிபடப்படுகின்றன. தேவி ஆதிபராசக்தி 9 நாள் போற்றப்பட்ட பின் தசமியான 10ஆம் நாள் வெற்றி மங்கையாக வீரலட்சுமியாக ஆராதிக்கப்படுகிறாள். அன்றைய தினமே ஆயுத பூஜை மற்றும் சரஸ்வதி பூஜை. உலக புகழ்பெற்ற மைசூரு தசரா பண்டிகையும் விஜயதசமி நாளில் தான் கொண்டாடப்படுகிறது. தேவியின் வெற்றியை கொண்டாடும் விழாவாகவே தசரா பண்டிகை திகழ்கிறது. மைசூருவில் நடைபெறும் தசரா பண்டிகை ரத ஊர்வலத்தை காண இந்தியா மட்டுமல்லாது உலகின் பல்வேறு நாடுகளிலும் இருந்து ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகளும் அங்கு கூடுவார்கள். மைசூரு தசரா பண்டிகையை போன்று தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரன் பட்டணத்தில் நடைபெறும் தசரா பண்டிகையும் மிகவும் புகழ்பெற்றது. அங்குள்ள அருள்மிகு முத்தாரம்மன் கோயிலில் இந்த பண்டிகையை ஒட்டி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூடுவார்கள். நவராத்திரியில் திருமகளை துதித்து வழிபடுவோருக்கு தேவியானவள் சகல சௌபாக்கியங்களையும் நல்குவாள். நவராத்திரியின் அனைத்து நாட்களில் மட்டுமல்ல ஆண்டு முழுவதும் தேவியை போற்றி அனைத்து நன்மைகளையும் வளங்களையும் பெறலாம்.